வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நம்மளுடைய நிகழ்ச்சியில பாத்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க நிச்சயமா சாரை வந்து நீங்க சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட பேசலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் சர்கிட்ட பேசலாம் சார் எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்கன்னா ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய ஒரு பெரிய கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து லைஃபோட முக்கியமான கட்டம் வந்து திருமணம் அந்த திருமணம் அமையுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமாக அமையுது ஸோ இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கால நேரம் இருக்கா பொருத்தம் எப்படி பார்க்கணும் அதை பற்றி சொல்லுங்க சார் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு கால நேரம் அப்படிங்கிறத விட திருமண வயசு வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கான வரன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாகவே அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று அதே சமயம் பொருத்தம் அப்படிங்கிறது இந்த கணித விஷயத்தை வந்து கற்று தேர்ந்தவர்கிட்ட நீங்கள் பார்க்குறது நல்லது பொதுவாகவே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் இல்லாமல் இருக்குது இல்லை இந்த ராகு தோஷம் இருக்குதுன்னு பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ராகு எதுவாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் தான் செய்யும் ஏன்னா இருக்கிற கட்டமே மொத்தம் பன்னெண்டு தான் அந்த பன்னெண்டு கட்ட கட்டத்துக்குள்ளே இந்த ஒன்பது கிரகங்கள் இருந்தேதான் ஆகணும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ராகு எதுக்கிற ஜாதத்துக்கு ராகு எதுக்கிற ஜாதம்தான் பொருத்தணும் செவ்வாய் தோஷம்

என்னை பொறுத்தளவுக்கு பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறத விட அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் வந்து வருத்தம் இல்லாமல் பொருத்தமாக திருத்தமாக வாழணும் அப்படின்னா முதல்ல பெண்ணோ அல்லது பையனுடைய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது ஜாதகத்தில் வந்து திருமண வயசு வந்துருச்சா இந்த கங்கன யோகம் இருக்கக்கூடிய இடத்துல திருமணம் செய்யலாமா அதை ஜாதகப்படி அந்த திருமணம் கூட வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் பண்ணலாமா அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய வரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் வந்து அவருக்கு வந்து திருமண சம்பந்தத்துக்கு உண்டான வரண் தேட ஆரம்பித்து அந்த வரண் கிடச்சதுக்கப்புறம் வெறுமனே பொருத்தம் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்க்குறது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம பழகிற நட்புக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நட்பாக இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒற்றுமை இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒற்றுமை இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து பழகிறதுக்கு நட்புக்கு பழகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளுக்கு ஓகே ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த திருமண வாழ்க்கைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதாவது இங்கே அடித்தா அங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே கண்டிப்பாக தெய்வத்துக்கு முன்னாடியே அனுமானித்து உங்களுக்கான கஷ்டத்தை வந்து கனவில் தெரிஞ்சு காப்பாற்றக்கூடியவள் மனைவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அது வந்து சரியான வகையில் பொருந்தி வரணும் அப்படின்னா அதற்கு வந்து இருவருடைய பொருத்தம் பார்க்கணும் அதாவது ஜாதக பொருத்தம் தான் செவ்வாதோஷம் இருக்கிறது ராகு தோஷம் இருக்கிறது சர்பதோஷம் இருக்கிறது கலசரதோஷம் செவ்வாதோஷம் இருக்கிறது தோஷம் இருக்குது சர்பதோஷம் இருக்குது ராகு ஏது தோஷம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட அந்த ஜாதக பொருத்தம் பார்த்தா தான் இத்தனை தோஷத்துக்கு மேலே அந்த ஆணுக்கும் அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக தீர்க்கமாக மிக மிக தெளிவாக மிக மிக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் நிறைய இடங்களில் வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கறதில்ல அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச யதார்த்தமான விஷயம் அப்படி நிறைய பேருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க தெரியல அப்படிங்கிறத விட ஒரு சில இடங்களில் வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டணம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதாவது சிலருடைய வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டு இருக்கலாம் உங்கள் ஜாதகப்படி நல்லா இருந்தது அப்படின்னா ஆனால் பலருடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ நிறைய நடைமுறைகளை இல்லையா நிறைய குடும்பங்களில் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் தா சாதாரண வாழ்க்கையில் வரலாறு புவியில் வந்து மார்க் எடுத்தவங்க இந்த வாழ்க்கையில் வந்து தோற்று போயிடுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அதற்காக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் கடந்த காலங்களில் எங்கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து பையனுக்கு வந்து பரிகாரம் பண்ணும் பொழுது பொண்ணுக்கு திருமண பாதிப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி பொண்ணுடைய ஜாதகம் பார்க்காமலேயே பையனுடைய ஜாதகத்தை அதாவது சகோதரருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருடைய சகோதரிக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது வெகுமானம் தரக்கூடிய திருமண வாழ்க்கையில் அவமானம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி இது வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கல அந்த சகோதரி ஜாதகத்தை பார்க்கல சகோதரருடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு பிரசனம் பார்க்கும்பொழுது பிரசனத்தில் தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பெண்ணுக்கு அதாவது திருமணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கவனமாக இருந்துட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏமாந்து போயிரும் உங்க பொண்ணு அறிவாளியா இருக்கலாம் பேச்சாளியா இருக்கலாம் திறமைசாலியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பொண்ணு மேலே பாசம் வந்துட்டு இருக்கலாம் இருந்தாலும் திருமணம் பாதிப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை பிரச்னம் காண்டிருக்குது நான் சொல்லல அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த தாயார் கூட சொன்னாங்க என்னோட பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு தப்பி தவறி வேறு விஷயத்துக்கெல்லாம் போகாது அப்படின்னாங்க நானும் உங்கள் பொண்ணு தவறாக சொல்ல கிடையாதுங்க ஆனால் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்பு எனக்கு இருந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த பொண்ணுடைய ஜாதமும் கூட பார்க்கல பையனுடைய ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணும் பொழுது பிரசன்னம் சொல்லிச்சு அப்படின்னா அந்த பிரசன்னத்தை நேரத்தில் பிழை வராது அதுக்காக சொன்னாங்க அதாவது சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மறைக்கிறதுக்கோ சொல்லாமல் இருக்கிறதோ நான் வந்து மாற்றக்கூடாது அதனால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதற்கப்புறம் அந்த தாயார் வந்து எதுக்கு இந்த ஜாதத்தை பார்த்துருங்களே பொண்ணோட ஜாதகம் இப்படித்தான் இருக்குதுன்னு பாருங்களே இப்போ திருமணம் பண்ணலாமான்னு பாருங்களே அப்படின்னாங்க அந்த பொண்ணோட ஜாதத்தை பார்க்கும் பொழுதும் பிரசன்னம் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்க்காமையே பிரசன்னம் வந்து என்ன சொல்லிச்சோ அதுதான் அந்த ஜாதகத்திலையும் இருந்தது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த தாயாருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணும்பொழுது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க கவனமா இருங்க திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாப்பிள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொந்த பந்தம் இல்லாமல் வெளியில் இருந்து தாராளமாக திருமணம் முடிவு பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஜாதக இருக்குதுங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது பண்ணுங்க ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பாதகம் விஷயத்தை அந்த பெண்மணிக்கு நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அப்பா இல்லாத வீட்டில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் அவங்க ஃபோன் பண்ணி திருமணம் வந்து உறுதியாகி பத்திரிக்கை அடித்து ரெடியானதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குதுங்க அதாவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பெண்ணை பிடிக்கல அப்படிங்கிறாப்பில் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்பில் அவங்களுக்கு வந்து காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பவர் இருக்குது அதிகாரம் வந்துட்டு இருக்குது நாங்கள் எதுவுமே செய்ய முடியல எங்களை வேறு வழக்குக்கு அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜாதகம் வந்து பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம ஜாடமாடையே இல்லை உறுதியாகவே சொல்லியிருந்தோம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது இங்கே பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க வரன் வந்ததுக்கப்புறம் அந்த வரனுடைய அழகிலையோ இல்லை அவங்களுடைய வசதியிலையோ இல்லை அவங்க அவசரப்படக்கூடிய அந்த காலத்திலேயோ ஏமாந்து போயோ அல்லது பக்கத்தில் யாராவது ஒருவர் வந்து நாங்கள் பொருத்தம் பார்த்தோம் அவங்க சொன்னது அப்படித்தான் நான் பக்கத்தில் பொருத்தம் பார்த்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண சொன்னீங்க சார் நாங்கள் பக்கத்தில் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணோம் அப்படிங்கிறாங்க அப்படி பக்கத்தில் பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண அந்த வாழ்க்கையில் வந்து ஜாதக பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டாவது பார்க்கும்பொழுது அதில் வந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு அவமானம் செலவு செஞ்சு பத்திரிகை அடித்து ஊற அழைச்சதுக்கப்புறம் அந்த மணப்பொண்ணுக்கு வந்து நிச்சயமே வந்து திருமணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் சேரு அடுத்த நாள் முகத்து வச்சுருக்காங்க ஆனால் முதல் நாள் இரண்டு நாளுக்கு முன்னாடியே பையன் வந்து எனக்கு பெண்ணை பிடிக்கல திருமணத்தில் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பெண்ணை பிடிக்கலன்னு சொன்னால் கூட சட்டப்படி பிரச்சனை வரும் இல்லையா அதனால் வந்து அவருக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் சொல்லிக் கொடுத்து பெண்ணை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மிக லாகமாக பேசி பெரிய பிரச்சினை உருவாக்கி விட்டாங்க ரொம்ப ரொம்ப சிரமம் அதாவது வாழ்க்கையே வேண்டான்னு போகிற அளவுக்கு அந்த மூன்று பேர் வந்து கதை கதர்ன அவங்க சொன்ன விஷயம் அழுதது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது எவ்வளவோ செலவு பண்ணி சொந்த பந்தங்கள் போட்டி பொறாமல் நிறைஞ்சவங்க தான் சொந்த பந்தம் உறவு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் மரபை பேசுது அந்த உறவுகளை எல்லாம் அழைச்சி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வீட்டில் விருந்தெல்லாம் வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் சொந்த பந்தங்களில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய டாம்பிகமான வகையில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது இரண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை பையன் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிற விஷயத்தை வந்து ஜாதக ரீதியாக அந்த மாப்பிள்ளையுடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை வந்து பொருத்தம் பார்க்கும் திருத்தமாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் மறந்துட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் பொருத்தம் பார்த்தது தவறு கிடையாது ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து பொருத்தம் பார்க்கறது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் வேலைக்காகாது அதே சமயம் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது அவருடைய அதாவது அந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பாதகத்தை மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதனால் ஜாதக பொருத்தத்தை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் திரும்ப திரும்ப எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடியது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் பல கோடி பேர் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க இன்னும் பல கோடி பேர் அந்த நட்சத்திரத்தில் உதயமாவாங்க ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் மற்றொருவருக்கு வாராது அப்படிங்கிற விஷயத்தை நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து எல்லோருமே மனசில் வச்சுக்குங்க அந்த மாதிரி ஜாதக பொருத்த பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து இந்த பொண்ணு திருமணம் இவர் வாழ மாட்டார் இல்லை எந்த பொண்ணை திருமணம் பண்ணாலும் இவர் இப்படி தான் பண்ணுவாராங்கிற ஒரு உண்மையான சூட்சமத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அபூர்வமான சக்தி தான் ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தம் பாருங்கிற விஷயத்தை எவ்வளவு இருக்கிறேன் அதை கடைப்பிடிச்சாலே போதும் திருமணத்தில் வரக்கூடிய அவமானத்தை அப்புறப்படுத்தி வெகுமானமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க சொன்ன விஷயம் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் சொல்லி அவங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது கேட்குற நமக்கே வந்து அது ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை எப்படி ஃபேஸ் அதாவது மாப்பிளை வீட்டிலேயோ பொண்ணு வீட்டிலேயோ எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஜோசியர் இருக்காரு நாங்க பொருத்தம் பார்த்துறேன்னு சொல்லும்போது இவங்க கட்டுப்பட போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா கட்டிக்கு போகிற இடத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தட்டி போகாம அதை கேட்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அது மாப்பிளை வீடா இருந்தாலும் பொண்ணு வீடா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர் நான் அவருகிட்டே பார்த்துட்டேன் அவர்கள் எல்லா பிரதமருக்கும் சொல்லிட்டாரு அதனால இனிமேல் ஒன்றும் பார்க்க வேண்டாம் திருமணம் வரலான்னு அவசரப்படுத்துறாங்க இல்லையா அப்ப அந்த அவசரத்துக்கு வந்து இவங்க கட்டுப்பட வேண்டியதா இருந்திருக்குது பெரிய ஜோசியர் யார் பெரிய ஜோசியர் அதாவது உண்மையான ஜாதகத்தை நன்மையோடு அதை மென்மையாக எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி யார் ஒருவருக்கு இருக்குதோ அவர் தான் உண்மையான ஜோசியர் நம்ம பேருக்கு பின்னாடி ஆயிரம் பட்டங்களை போட்டுக்கலாம் வாய்க்கு வந்தபடி வார்த்தை ஜாலங்களை வச்சுக்கலாம் ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய தகுதி யாருக்கு இருந்துகிட்டு இருக்குதோ தான் உண்மையான ஜோசியராக கடவுளால் பார்க்கப்படுகிறார் அவருடைய குலதெய்வத்தால் பார்க்கப்படுகிறார் யார் வருகிற கஸ்டமருடைய குலதெய்வங்களால் அவருக்கு வந்து அனுகிரகம் தான் உண்மையான விஷயம் கண்டிப்பா ரொம்ப உண்மையான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் நிறைய பேர் வந்து யார்கிட்ட போய் கரெக்டான பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுல வந்து நிறைய அதனால பெரிய வாழ்க்கையில் அவங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து அவங்களுக்கு சொல்லணும் ஜாதகத்தை முழுமையா பார்த்து கணிக்கும் பொழுதான் அதுல உள்ள இன்டெப்தான விஷயங்கள் என்னவா இருந்தாலும் வந்து கணிச்சிடலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு வாரமும் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவளை காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் நீங்க நேரடியாக சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலயமா கூட உங்களுடைய பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே ஸோ தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ வந்து ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஸோ ஒரு பொருத்தம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து பத்து பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாகவே எத்தனை பொருத்தம் ஒன்றா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவீங்க சார் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்தால் கூட ஜாதக பொருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதக ஒரு பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் திருமணம் பண்ணக்கூடாது அந்த திருமண வாழ்க்கை சரி வராது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமான விஷயமா இருக்குது திருமண பொருத்தமே பத்து பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய ஜோசியர் சொல்லி நிறைய மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதனால் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு என்ன வேதை பொருத்தம் விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பொருத்தம் இருக்குது இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் பத்து பொருத்தம் சரி இருந்தாலும் பரவாயில்ல பதினோரு பொருத்தம் சரி வந்தாலும் பரவாயில்ல ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னா திருமணம் பண்ண முடியாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து மாறுபட்டு இருந்ததுனாலோ எதிர்மறையாக இருந்ததுனாலோ ஏருக்கு மாறாக இருந்ததுனாலோ கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது ஜாதக பொருத்தத்துக்கு வந்து ஒவ்வாமல் இருந்துகிட்டு இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திரத்தை தான் பொருத்தம் பார்க்குறோம் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அதே சமயத்தில் வந்து வாக்குஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அயன ஜயன போக பாக்கி விரயஸ்தானம் இத்தனை விஷயங்களை கவனிக்க

வெறுமனே யோனி பொருத்தம் அப்படிங்கிற பேரில் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து யோனி பொருத்தம் சரியாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இருவருக்குமே மனம் ஒத்து அந்த மாதிரியான தாம்பத்தியத்தில் வந்து சிறந்து வாழக்கூடிய தகுதி இருக்குதா அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுறது இந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகப்படி இடுப்பே இல்லாதவனுக்கு அர்ணா போட முடியாது அந்த இடுப்பு இருந்தால் தானே அவனுக்கு அரணா வாங்க முடியும் அல்லது ஒட்டியான வாங்கி போட முடியும் என்பதுவும் இல்லை அந்த மாதிரி வந்து ஜாதகத்தில் அந்த யோனி பொருத்தங்கிறது இருந்தால் மட்டும் தான் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யோனி அர்த்தம் உங்களுக்கு பலிதமாகும் இதை சுற்றி வளர்ச்சி நிறைய சொல்கிறதுங்கிற விட நிறைய உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஏன்னா ஒரு நாளைக்கு சில நூறு ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கிறதுனால நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் அவ்வளவு உதாரணங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு கதை மாதிரி உட்காந்துட்டுருக்கலாம் இதை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா திருமண பொருத்தம் பன்னெண்டு பொருத்தங்களில் எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பொருத்தம் அஞ்சரை பொருத்தம் இருந்தாலே போதும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்பொழுது பத்து பொருத்தம் வேணும் பன்னெண்டு பொருத்தம் வேணும்னு கிடையாது ஒன்பது பொருத்தம் என கிடையாது ஏழு பொருத்தம் இருந்தாலும் சரின்னு கிடையாது அதாவது முக்கியமான பொருத்தங்கள் அஞ்சரை பொருத்தம் இருந்ததுனாலே சாத அதாவது தாராளமாக திருமணம் செய்யலாம் அது வந்து தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சரியா இருந்ததுனால திருமணம் பண்ணலாம் இந்த நட்சத்திரப்படி இது வந்து திருமண சாஸ்திர நட்சத்திர சாஸ்திர சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ரீதியாகவே நமக்கு சொல்லி அந்த சொல்லியிருக்கு நான் சொல்றது நீ அஞ்சு பொருத்தம் வந்தால் திருமணம் பண்ணலான்னு சொன்ன அதே சாஸ்திரம் அதே மாதிரி நீங்க வந்து ஒம்பது வருத்தம் வந்தால் திருமணம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய திருமண சாஸ்திரம் ஜாதகத்தில் ஒரு பொருத்தம் கூட திருமணம் பண்ண முடியாத விஷயத்தை நமக்கு உறுதியாக சொல்லி ஜா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து நான் சுருக்கமாக சொல்கிறேங்க அதாவது ஒருவருக்கு வந்து ஒன்பது பொருத்தம் இருக்குதுன்னு வைங்களே பத்து பொருத்தத்துக்கு அதாவது உங்களுடைய இதுப்படியே பத்து பொருத்தத்துக்கு வந்துடலாம் பத்து பொருத்தத்தில் ஒன்பது பொருத்தம் இருக்குது திருமணம் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பத்து பொருத்தத்தில் ஒன்பது பொருத்தம் இருந்தாலும் சரி பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பமே அமையாதுங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரார்த்தனைகளோ அதுக்கு தகுந்த மாதிரியான விரதங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில பரிகாரங்களும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருமணம் அப்படிங்கிற பேச்சவே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து ஜாதகத்தை பார்க்கணும் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இங்கே எத்தனை பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் தான் இந்த நட்சத்திர பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அந்த பொருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வருத்தத்தை தான் கொடுக்குமே தவிர்த்து எக்கார்ந்த கொடும் திருத்தத்தை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் வந்து உறுதியாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் சரி இப்போ இந்த பொருத்தம் அப்படிங்கிறத தாண்டி இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் பயங்கரமாக விளையாடுது இந்த திருமணம் டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சுட்டு இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் காலகாலமா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா பாத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற தான் பார்த்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைங்களா செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும் அதை பத்தி சொல்லுங்க அதாவது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர் தான் பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காடுறாரு அதிகாரமான பதவியில அடைகிறாரு அப்படிங்கிற ஒரு சூட்சமும் இருக்குது ஒன்னு அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு தான் வந்து

செவ்வாதோஷம் இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த பையனுக்கோ திருமணம் ஆகிறதுக்கோ வரண் கிடைக்கிறதுக்கு தான் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் செவ்வாதோஷம் இருந்தது அப்போது அந்த செவ்வாதோஷம் உள்ள ஜாதகருக்கு செவ்வாதோஷம் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா அப்போ செவ்வாதோஷம் உள்ள ஜாதகருக்கு அதே செவ்வாதோஷமுள்ள ஜாதகம் கிடைக்காம இருந்தது ஏன்னா நூற்றுக்கு பத்து பேர் இருபது பேர் செவ்வாதோஷம் இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை நூற்றுக்கு எழுபது எண்பது ஜாதகத்துக்கு செவ்வாதோஷம் இருக்குது அதனால உங்கள் ஜாதத்தில் செவ்வாதோஷம் இருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டாம் செவ்வாதோஷ ஜாதகத்துக்கு இன்னொரு செவ்வாதோஷ ஜாதகம் அதை மிக மிக இலகுவாகவே அதை மிக மிக ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா செவ்வாதோஷத்துக்கு வந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் திரும்பவும் சொல்கிறேன் நிறைய பேர் பெண்ணை பெற்றவங்க பையனை திருமண வயசில் உள்ளவங்களை வந்து முக்கால்வாசி ஜாதகம் அவங்களுக்கே தெரியுது மேலோட்டமாக ஜாதகத்தை கொடுக்கும்போதே நாலு செவ்வாய் ஏழு செவ்வாய் பாங்க அதாவது செவ்வாய் வந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் ஜாதகம் தான் அந்த ஜாதகத்தை ஒரு

அது இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு அதே செவ்வா தோஷம் உள்ள மற்றொரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து செவ்வா தோஷம் பேசுறதில்ல சந்தோஷம் தான் பேசுதுங்கிறது உண்மையான விஷயம் ஒரு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் சில நூறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட வகையில் வசியம் சம்பந்தப்பட்ட வகையில் குறை தான் அந்த குடும்பத்தில் வந்து அதிகமான சந்தோஷம் பாதிக்கப்படுது ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுது மனைவியை பார்க்கும் பொழுது கோபம் ஏற்படுது சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மனைவி இருந்தாலும் குரங்காட்ட

இருக்குது அப்படிங்கிறது தான் சிறப்பு ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கும் கஷ்டப்பட்டவங்க அதிர்ஷ்டப்படுவதற்கும் விதிக்கப்பட்ட விதிதான் திருமணம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அந்த திருமண வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் நிச்சயமான அதிர்ஷ்டத்தை வந்து சந்திப்பாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து வச்சு ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தோணரை ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பற்றி நமக்காக சொன்னாங்க திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்பொழுது எந்த பொருத்தம் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் அதில் உள்ள யோகங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து முழுமையாக கணிக்க முடியும் ஸோ சாரை நேரடியாக சந்திக்கணும் அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமாக சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு

ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் சர்க்கிட்ட பேசலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இதுவரை தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்